ஹை ஃப்ரெண்ட்ஸ், கோட் படத்துலேருந்து ஒரு கியூட்டான ஸ்னீக் பீக் வெளியாயிருக்கு. ஸ்னேகா அவர்களோட இருக்கிற ஒரு ஃபன்னான சீனை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தளபதியோட அந்த மாடுலேஷன் டயலாக் இதில் கியூட்டாக இருக்கும். ஆனால் இந்த சீனோட கான்செப்ட் சோஷியல் மீடியாவில் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராப்ளம் தான். பட் இதை தளபதி பண்ணும்போது கியூட்டாக இருந்துச்சு. அண்டு கோட் படத்தோட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் காமெடி. அதுவும் மெயினாக தளபதி அந்த ரோப்பில் தொங்குற மாதிரியான ஒரு போஸ்டர் காமெடிக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சில தளபதி ஃபேன்ஸ் அது ஆக்ஷன் சீனாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ படத்தில் அதை காமெடி பண்ணி சொதப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம். பட் நல்ல வேளை அந்த சீன் இப்படி வச்சிருந்தாங்க, நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு காமெடியை வச்சது பயங்கர கான்ட்ராஸ்டா இருந்துச்சு. அதுவும் பிரசாந்த் அவர்கள் ஒரு டயலாக சொல்லும் போது தளபதி ரியாக்ஷன் வேற லெவல்ல இருக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல வேலையாக அது ஆக்ஷன் சீனாக வைக்கல. ஏன்னா இந்த சீனுக்கு சிமிலராக பேராஷூட் சீன்லாம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் ஒரு இம்பாக்ட் கொடுத்ததானா இல்லை. பட் ஆனால் இந்த சீன் அப்போ தியேட்டரே சிரிச்சுது. அண்ட் இந்த மாதிரி தளபதியோட நிறைய குட்டி குட்டி ஹியூமர் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. கிளைமேக்ஸில் அரேபி குத்து டான்ஸாக இருக்கட்டும். அண்ட் சர்ப்ரைஸாக யோகி பாபு காமெடி சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா யோகி பாபு எல்லா படத்துலையும் தான் இருக்காரு. பட் காமெடி பயங்கரமாக ஒர்க்கான படங்களை குறிப்பிட்டு ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ கோட்டில் அவர் கம்மியாக வந்தாலும் மோஸ்ட்லி எல்லா காமெடியுமே ஒர்க் ஆகிருந்துச்சு. மெயினாக அந்த காந்தி நேரு சீக்வென்ஸே பயங்கரமா இருந்துச்சு. சோ எனக்கு படம் அவர்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கான ரீசன் மெயினா இந்த மாதிரி காமெடி நிறைய வர்க் ஆனது தான் நினைக்கிறேன். என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் தளபதியோட ஹியூமர் சைட அவர்களுக்கு பார்க்க முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு படத்துல காமெடி எப்படி வர்க் ஆச்சு அப்படின்றது மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆன் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.